ஐயோ கேமரா நிறைய போகுது. ஹலோ இருக்கீங்களா? மழை பெய்யும் போது எப்படி இருக்கு பாருங்க. இட்லி பூரி மாதிரி இல்லை, பணியாரம் மாதிரி இருக்கு. எல்லாம் சூடா இருக்கு பாருங்க. இந்த ஆம்லெட் இது போதும் எனக்கு, இது போதுமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான மார்னிங். ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரியும், நேத்துக்கு வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு ரிசார்ட்டுக்கு வந்து நம்ம செக் இன் பண்ணோம். இப்ப பாருங்களேன், இப்பவும் இருட்டா தான் இருக்கு. ஏன்னா மாபலிபுரம்ல கிளைமேட் டூ தி நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு. நான் அப்படியே உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். என் முன்னாடி இருக்கிற வியூவை பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லணும். இங்க பாத்தீங்களா, மழை பெய்கிறது. நான் அப்படியே உங்களை வெளியே கொண்டு போய் போறேன். கண்ணாயிரம் அந்த வெப்பன் செட்ன்ற மாதிரி ஜிமினு ஜம்போ அம்பரல்லா வாங்கியிருக்காங்க மக்களே. இதுல தான் நடந்து போனோம். நடந்து போகும்போது எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்க போறீங்க. ஸோ வாங்க நம்ம போலாம். என்ன மழை! ஆல்ரைட், நம்ம கிளம்புவோம். Let's go. நான் பிடிச்சிக்கிறேங்க, நீங்க வீடியோ எடுங்க. வீடியோ எப்படின்னு தெரியல. ஐயோ கேமரா நிறைய போகுது. போறது பயங்கரமா இருக்கடா. கணக்கு பிள்ளைங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. சரியான மழை மக்களே, சான்ஸே இல்ல. டூக்குள்ள எல்லாம் தண்ணி போகுது. ஏங்க இங்க லென்ஸ் ஃபுல்லா தண்ணிங்க. ஆமா மக்களே, லென்ஸ் ஃபுல்லா தண்ணி நனைஞ்சிருக்கு. நீங்க தொடச்சிரும். நான் வேற லெவல்ல ஏறி நடந்து வரேன். இங்க பாருங்க. வந்துட்டோம். நீங்களே போயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸ் கொஞ்சம் 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 ஆரஞ்சு ஜூஸ். செம்மையாக இருக்குடா. பல்ப்லாம் போட்டு செம்மையாக வச்சுருக்காங்க. பப்பாயா ஸ்லைஸ் எடுக்க போகிறோம். பப்பாயா ஸ்லைஸ் ஜிபினுக்கும் எனக்கும் சேர்த்து எடுத்துக்கலாமா? ஆமாங்க. பப்பாயா ஸ்லைஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் மெலான் ஸ்லைஸ். அதனால என்னென்ன மிளகா அடித்தாலும் நாங்கள் வந்து வாட்டர் மெலான் சாப்பிடுவோம். ஸ்லைஸ் கருத்து இட்லி சுட சுட எவ்வாறு சுட சுட இருக்கு இட்லி. அழகாக அந்த கல்லில் ஓட்ட போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் கலை நயம். நெக்ஸ்ட் வந்து வடை. எனக்கு தெரிஞ்சு நம்ம ரெண்டு பேருக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வடை லாஸ்ட்டு லாஸ்ட்டு வடை. ஆனால் சுட சுட நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. கிச்சடி
பூரி காலி. ஐயோ ஐயோ, கேட்டா கொடுப்பாங்களா மக்களே? பூரி கேட்டா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பூரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுக்க போறோம். பொட்டேட்டோ மசாலா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சாம்பார். இது கிராமக்கலை ரெஸ்டாரண்ட்டுக்கு சீக்கிரம் வரணுன்றது, லேட்டாக வந்தால் சாப்பாடு காலி. சாம்பார், தேங்காய் சட்னி ரொம்ப நல்லது. தேங்காய் சட்னி, சட்னி கறி லீஃப் சட்னி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஓகே, ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு நான் வந்து டேபிளுக்கு போகிறேன். ப்ரோ பூரி வருமா? ப்ரோ பூரி வருமா? ஆர்டர் பண்ணால் பூரி வரும். தோசையும் ஒரு கிலோ இருக்கேன். எங்கே அந்த ஆம்லேட் ஏதாவது? ஆம்லேட் இருக்குது. எங்கள் ஃபேமிலி இங்கே உட்காந்துருக்கு பாருங்க. ஏ, யார் நீங்களாம்? எப்படி இருக்க நீ? ஃபுட்லாம் சூப்பராக இருக்கா? அப்படி சரி, சாப்பிட்டீங்களா? ஐஸ்க் சாப்பிட்டீங்களா? இவன் என்ன மேலே எப்படி உட்காந்துருக்கான் கசாப்பு கடைக்காரன் மாதிரி? ஓ, இது எக்கு தனியாக வாங்கிட்டீங்க, பிரெட் தனியாக வாங்கிட்டீங்க, பிரெட் ஆம்லேட். அது என்ன ஒரு புத்திசாலித்தனம்! ஏ ஜோனா, எப்படி ஜோனா? டாடி மாதிரியேவா? இப்படி தின்னுக்கிட்டு இருக்காங்க. நீங்க அங்க பூரி காணும், பூரி காணும் நீங்களே. 15 பூரி இங்க பாருங்க. எல்லா பூரியும் இங்க இருக்கு. ஓ, தூர இருக்குங்க. பூரி மாதிரி இல்ல, பணியாரம் மாதிரி இருக்கு. எல்லாம் மோடி கல்கட்டால இருந்து வந்திருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் பிரதர். வந்து நமக்கு சூடா மசால் தோசை, அதுக்கப்புறம் ஆம்லேட் போட்டு கொடுக்க போறாரு. லைவ் கவுண்டர் அவர் தான், மாஸ்டர் செஃப். பிடிக்கும். மசாலா தோசை ஆம்லெட் வந்து சூப்பரான வியூல நான் உட்காந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே நம்ம ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும் மக்களே. ஃப்ரூட்ஸ் சாப்பாடுலாம் சேர்த்து சாப்பிடாதீங்கலாம் சொல்லுவாங்க, இருக்குதான். பட் ஐ எம் யூஸ் டு இட். அதனால அதுக்கு முன்னாடி வியூவை நீங்க பார்த்தே ஆகணும். என் முன்னாடி இருக்கிற வியூவை பாருங்க, அந்த அழகிய வியூவை. மழை பெஞ்சிட்டே இருக்கு, பீச்ல அழகா அடிச்சுட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை நான் வந்து வெளியே கூட்டிட்டு போயிட்டு காலையில இந்த பீச் இங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்கு, மழை பெய்யும் போது கடலை பார்த்தா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்ட போறேன். இப்போ வந்து நம்ம சியர்ஸ் பண்ணிட்டு பாப்பாயா சாப்பிட போறோம். நீ ஆல்ரெடி சாப்பிட்டதானே? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒரு இது எடுக்கிறது. ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இப்ப திருப்பியும் சாப்பிட்றா. சூடா வந்து ஆம்லெட், மசாலா ஆம்லெட். அருமையா இருக்கு மக்களே. பிளேட்டை பாருங்க, என்ன நல்லா இருக்குன்னு. என்னது டெய்லியும் அடடா? ஏய், நம்மளை கலாய்க்க வெளியில இருந்து. தோசை பாருங்க, மசாலா தோசை, பட்டாணிலாம் போட்டு வேற லெவல்ல இருக்கு. இது போதும் எனக்கு, இது போதுமே. இது போதும் எனக்குன்னா இதெல்லாம் போதும்னு சொல்ற. அப்ப இதெல்லாம் எதுக்குன்னு கேக்குறாங்க தெரியவே இல்ல. கமெண்ட் போடுறது எல்லாத்தையும் இங்க காட்டிட்டு இருக்கா மக்கள் நினைக்கிறேன். அந்த பிளேட் அடி வந்து நானும் ஜிபின் சித்தப்பாவும் ஷேர் பண்ணிப்போம். ஆமா, நாங்க ஷேரிங் பண்ணி சாப்பிடுவோம். நீங்க ஷேரிங் பண்ணி சாப்பிட்டீங்களா தம்பியோட? நெக்ஸ்ட் வந்து சேமியா கிச்சடி. இட்லிக்கு கறி லீஃப் சட்னி, அதாவது கறிவேப்பிலை சட்னி. உள்ள வச்சாச்சு.
பூரி மசாலா டேஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதை சாப்பிட்டா சும்மா இல்ல, 2 கிலோமீட்டர் நடக்கணும். நீங்க தான் சாப்பிட்டுருக்கீங்க அப்போ 2 கிலோமீட்டர் நடந்துட்டு பீச்ல நடக்கலாம். என்ன வேணாலும் சாப்பிடலாம், சொன்னா நம்ம வந்து ஃபிட்டா தான் இருப்போம், ஆனா நடக்கணும். பயங்கர மழை, சான்ஸே இல்ல இந்த கிளைமேட். பீச்சுக்கு வந்துட்டோம், பீச்சுக்கு வந்துட்டோம். இந்த பீச் வியூவில் நின்று ஒரு டீ குடித்தா சீரியஸாகவே சூப்பராக இருக்கும். பட் டீ கப் எடுத்து தர மறந்துட்டேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆ சரி, இல்லை சரியான மலை. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? தண்ணி ஆயிடுச்சு, ரெசார்ட் ஃபுல்லா தண்ணி தான். இங்க ஆக்சுவலா லான் ஏரியா பாருங்க எப்படி மாறிடுச்சுன்னு. ஃபேமிலிய விட்டுட்டு நான் ஜாலியா மலையில கொடையோட சுத்த ஆரம்பிச்சிட்டேன். சின்ன மரங்கள் எல்லாரும் ரூமுக்கு திரும்ப போயிட்டு இருக்கோம். என்னடா பண்ணிட்டு இருக்க? பேக் டு அவர் ரூம். அப்பா அம்மாவோட ரூமுக்கு வந்தாச்சு. நான் சீரியஸாகவே சரியான மழை, சான்ஸே இல்லை. மழை மழை மழை, இதை சொல்கிறத தவிர எனக்கு வேறு வார்த்தைகளும் இல்லை. என்ன விஷயம்னா, மழை இல்லைன்னா இனிமேல் மகாபலிபுரம் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிருப்போம். பட் இப்போ கண்டிப்பாக போகிறோம், போவோம், போகணும். போனால் தான் நல்லாயிருக்கும். அதுதான் என் தம்பி. ஓகே, நீங்கள் வந்து பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க, ஓகேவா? அத்தன் அம்மா பார்த்துப்பாங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏ பாடி காடு, இந்த வியூவை பாருங்களேன்.